ஜப்பான் பொதுவாகவே எல்லா வகையிலையுமே வித்தியாசமான ஒரு நாடுன்றதை நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நானும் அதே மாதிரி தான். ஸோ இந்த தடவை நான் மெகாக்கு போன நேரத்தில் இந்த பாக்ஸை பார்க்க கிடைச்சது. ஸோ இந்த பாக்ஸ் வந்து இங்கே பொறுத்த வரைக்கும் வெரி ஸ்பெஷல் மியசாக்கின்னு சொல்லக்கூடிய பிராண்ட். மாங்காக்கு கூட பிராண்டான்னு யோசிப்பீங்க, உண்மையாகவே மாங்காக்கும் பிராண்ட் தான் இந்த மாம்பழம். மியசாக்கின்னு சொல்கிற பிராண்ட் நேம் தான் இதற்கு இருக்குது. இந்த மியசாக்கி இந்த பிராண்ட் எப்படி வந்திருக்குதுன்னு சொன்னா, இந்த மாம்பழங்கள் எல்லாமே உற்பத்தி செய்யப்படக்கூடிய மாகாணத்துல பேர் தான் மியசாக்கின்னு சொல்றது. இந்த மாம்பழங்களுக்கு ஆக கூடுதலாக இதுவரைக்குமே பே பண்ணிருக்கக்கூடிய பிரைஸ் என்னன்னு கேட்டா அசந்து போயிருவீங்க. ஸ்ரீலங்கன் ரூபீஸ்ல கிட்டத்தட்ட 13 லட்சத்துக்கு மேல ரெண்டு மாங்காக்களுக்கு இவங்க ஸ்பெண்ட் பண்ணிருக்கிறாங்க. சோ இந்த மாதிரியாக இந்த மாங்காய் எல்லாம் உற்பத்தி செய்யறதுக்காக இவங்க பாலினேஷன் மகரந்த சேர்க்கை செய்யறதுக்காக டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீஸ் அப்படின்னு சொன்னா, இந்த தேனீக்கல்ல வந்து வித்தியாசமான ஒரு வகை தேனீக்களை தான் அவங்க யூஸ் பண்றாங்க. அந்த தேனீக்களை கூட அவங்க எப்படி எடுத்துட்டு வர்றதுன்னு சொன்னா, ரெண்ட்டுக்கு பே பண்ணிட்டு தான் இந்த தேனீக்களை கொண்டு வருவாங்க. இந்த தேனீக்களை கொண்டு வந்துட்டு இந்த மகரந்த சேர்க்கை முடிஞ்சதுக்கு பிறகு இந்த மரத்துல வரக்கூடிய எல்லா காய்களையுமே அவங்க பழுக்க விட்டுறதும் இல்லை, வளர விடுறதும் இல்லை. அதுல நிறைய காய்களை அவங்க அப்பப்ப பிச்சு போட்டுருவாங்க. இந்த சின்ன சின்ன காய்கள் இருக்கும் இல்லையா, அதை எதையுமே வளர விடுறது இல்லை. ஒன்லி இந்த பெரிய சைஸ்ல வரக்கூடிய ஒரு சில காய்களை மட்டும்தான் விட்டு வைப்பாங்க. அந்த காய்களுக்கு கூட சுத்தி வர எல்லா பக்கமுமே ஈவனாக சரியான அளவுல வந்து சூரிய வெளிச்சம் போக வேணும். அப்பதான் இந்த காய் பெரிய அளவுக்கு ஏலம் இருக்குது இல்லையா, இந்த ஏலம் நடக்கக்கூடிய இடத்துக்கு போற தகுதியையே பெறுமாம். சோ இது சுத்தி வர ஒரே கலருக்கு இருக்க வேணும், இந்த ரெட் கலருக்கு. சோ அதுக்காக சூரிய ஒளி பரவலாக கிடைக்க வேணும், இந்த மாதிரி மஞ்சள் ஆகிடக்கூடாது. அதே மாதிரி மேல எந்த ஒரு கீரலுமே இருக்கக்கூடாது, ஒரு பூச்சி கூட கடிச்சிருக்க கூடாது. சோ அவ்வளவு அழகா இருக்க வேணும் இது அந்த ஏலத்துல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு தகுதி பெறுறதுக்காக. அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, முதல்ல இந்த மாங்காய்கள் எல்லாமே மாதிரி நாங்க மேனுவல் டெஸ்டிங்னு சொல்லுவோம். இங்க இருக்கக்கூடிய லேபர்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு அடுத்து மெஷின்ஸ்ல டெஸ்ட் பண்ணுவாங்க. சோ இந்த மெஷின்ஸ் தான் இதுல ஐடென்டிஃபை பண்ணும் இதுல இருக்கக்கூடிய சுகர் கண்டென்ட் எந்த அளவுக்கு இருக்கும். ஆக குறைஞ்சது 15% சுகர் கண்டென்ட் இருக்க வேணும். அதோட இசையத்து இந்த மாங்காய்கள் அளவு 2 லிட்டர் அளவுல இருக்க வேணும், 350 கிராமுக்கு குறையாமலும் இருக்க வேணும். சோ இந்த மாதிரிதான் இந்த மாங்காய்கள் இருக்கும், ஒரே சைஸ்ல இருக்க வேணும். அப்படி இருந்தா மட்டும்தான் பேராக இந்த மாங்காய்களை விற்பாங்க. சோ அதே மாதிரி இந்த மாங்காய்கள்ல எங்கேயாவது சின்ன சின்ன குறைகள் இருக்கும் இல்லையா, சோ அந்த மாதிரியான மாங்காய்களை கூட நாங்க ரெகுலரா பார்க்கக்கூடிய ஷாப்ஸ் இருக்கும். இப்ப நான் சொன்ன மாதிரி மெகால நான் இதை பார்த்ததுக்கு பிறகுதான் இதை பத்தின வீடியோ ஒன்று கட்டாயமா மேக் பண்ணணும்னு நினைச்சேன். சோ அந்த மாதிரி இடங்கள்ல விற்கிட்ட 5000 எண்ணுக்கு மாதிரி விற்பாங்க. 5000 எண்ணுன்னு சொன்னா கூட இலங்கை ரூபாயில கிட்டத்தட்ட ஒரு 12,500 ரூபாய் மாதிரி ஒரே ஒரு மாங்காய்க்கு. அந்த கருப்பு நிற பாக்ஸ் வந்து நான் கட்டிருந்தேன் இல்லையா, சோ அதுக்கு 12,500 ரூபாய கொடுத்துதான் நாங்க வாங்க வேணும். வேணுமா இந்த மாங்காவை சாப்பிடுறதுக்குன்னு நீங்களே முடிவெடுத்துக்கோங்க.